மக்கள் படங்கள் மேல வச்சிருக்க ரசனை காலங்காலமாக மாறிக்கிட்டு தான் வருது. கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா, ஹீரோங்கிறவர் ஒரு பெரிய ரவுடி கூட்டத்துக்கே தலைவனா, ஒரு டானா, அவரை விட பெரிய டானா இருக்கிறவரை எதிர்த்துக்கிட்டு அவரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவரு டான் ஆகிறதும், அவர் கெட்டவனா மாறினதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன்ல பாஸ்ட்ல ஒரு சீனை காட்டுறதும், தண்ணி அடிக்கிறதும், சிகரெட் பிடிக்கிறதும், கஞ்சா விக்கிறதும் தான் காட்டிட்டு வராங்க ஹீரோட பிசினஸையே. சரி, மக்களுடைய சினிமா ரசனைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் பிக்பாஸ் நிக்சனுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிச்சா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போலாமா? சரி, இந்த காலத்துல வில்லன் இஸ் தி நியூ ஹீரோ அப்படின்னு சித்தரிச்சு காட்டிட்டு இருக்கும் போது, இப்ப யங்ஸ்டர்ஸா இருக்கிற நம்ம சின்ன பசங்களா இருந்தும் போது வில்லன்ஸா இருந்தாங்க இல்லையா, 80s-லயும் 90s-லயும் அவங்களுக்கு நிறைய மவுஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வளர்ந்துகிட்டே போச்சு. இது போலதான் மன்சூர் அலி கானுடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸும் அவருக்கு மேல இருக்கிற மக்களுக்குள்ள மதிப்பும் ஜாஸ்தி ஆகுச்சு. அதுக்கு அவர் செஞ்ச சில நல்ல விஷயமும் காரணம் தான். அவர் வந்து ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்த குரல், சமூக அக்கறையோட அவர் கொடுத்த இன்டர்வியூஸ், அவர் வாழ்க்கையில நிறைய செஞ்ச தான தர்மங்கள், அதை தவிர நெப்போட்டிசமா இருக்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம்னு மக்களுக்கு இடையில ஒரு தாட் இருந்தாலும், தன் பையன் வந்து ஹீரோவா இருக்கும் போது என்னடா ஹீரோவா ஏண்டா நடிக்க வந்த, அவருக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை பேசினதே ஒரு பெரிய ஃபேமம் வாங்கி கொடுத்துருச்சு மக்களுக்கு இடையில. பேசிக் மீடியாலேயே அவரை ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன அக்லி டேர்ன் எடுக்குதுங்க அவர் மீடியா லைஃப்ல. லியோ பிரஸ் மீட்டுங்கிறது ஒண்ணு நடக்குது, சக்சஸ் மீட், கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதுல விஜய் சார் பத்தி புகழாரம் சூட்டிட்டு இவங்க எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து கீழே வந்து அமர்ந்திருக்கும் போது, இவர் ஸ்டேஜ்ல போயிட்டு பேசின பேச்சுதான் இவளுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காவும் இருக்கு, மக்களாகிய நாமும் சிந்திக்க வேண்டிய தருணமா மாறிடுச்சு. இவர் எதுக்கு வந்து ஃபேமஸ் படங்கள்லன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின்ஸை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ரேப் பண்ற சீன்ஸ்லதான் நிறைய வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. இவர் செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் முன் வச்சு அடையாளமா அவரே வந்து அவரை காட்டியிருந்தா கூட பரவாயில்ல, இவர் ரேப் சீனுக்கெல்லாம் தன்னை ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லிட்டு அதை வெளிப்படையா மீடியாக்கு முன்னாடி அதை சொல்றதே ஒரு தப்பான விஷயம்னு அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் ரியலைஸே பண்ணல. படங்கள்லயே ரேப் சீனை வச்சிருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கோ அதை நியாயஸ்தம் பண்றதுக்கோ வச்சிருக்க மாட்டாங்க. அது இருக்கிறதே தவறான விஷயம், ஒரு தவறான மனுஷன் செஞ்சனால நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை இவர் வெளியில வந்துட்டு ஒரு கெத்தான விஷயம் மாதிரி காட்டினதே தப்பு. பிரஸ் மீட்டை நீங்க போய் யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாப்ஸே தட்டினாங்க மக்களுக்கு இடையில. இதை பார்த்தா நம்மளுக்கு ஷாக்காவே இருக்குங்க. இவர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட பேசும்போது, த்ரிஷாக்கும் எனக்கும் ஏதாவது சீன் இருக்கா, இல்லாட்டி மடோனா செபாஸ்டியனோட எனக்கு ஏதாவது சீன் இருக்கான்னு கேட்கும் போது, அவர் வந்து ஏதாவது ரேப் சீன் ரிலேட்டடா ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புல கேட்ட மாதிரி ஒரு பூடகமாக கூட சொல்லியிருப்பாரு. அது இல்லாத பட்சத்துல டிசப்பாயிண்ட் ஆன மாதிரியும் சொல்லிருப்பாரு. ஒரு ஆக்டர்னு எடுத்துட்டாலே பேசிக்கா ஆக்டிங் ஒருத்தரோட நடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதமான பாலியல் ரீதியாக ஒரு ஜெண்டர் ரிலேட்டடா எடுத்துட்டு வந்ததே ஒரு தப்பு. ஏன்னா ஒரு நல்ல நடிகருடைய தன்னோட நடிப்புக்கான ஒரு சீன் கிடைக்கலையேன்னு சொல்லியிருந்தா கூட நம்மளால அக்செப்ட் பண்ணிருக்க முடியும். அந்த காலகட்டத்துல பெண்களை சில விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணாங்க. காதல் காட்சிகள் நடிக்கிறதுக்கும், பாட்டுகள்ல டான்ஸ் ஆடுறதுக்கும், அம்மா தங்கச்சி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்றதுக்கும், இவங்கெல்லாம் ஹீரோவுடைய வீக் பாயிண்ட்ஸ், இவங்கள கொன்னாலோ கிட்னாப் பண்ணாலோ ரேப் பண்ணாலோ அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொண்டுட்டு வில்லனை எதிர்க்கிற மாதிரிதான் கதைகளையே அந்த காலத்துல ஸ்கிரீன் பிளே எழுதிருப்பாங்க. அந்த இடையிலே குறிப்பிட்டு சொல்ல போனா ஆண்களுக்கு இடையில ரொம்ப ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும். கதைகளுடைய மையப்பகுதியா இருக்கிறது ஒரு ஆண் மட்டும் அவசியம் இல்ல, அது ஒரு பெண்ணாவும் இருக்கலாம். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே தைரியம், லாயல்ட்டி, எத்து, நம்பிக்கை, நேர்மை, கோழத்தனம், பாதுகாக்கிற தன்மை, சமயோஜித புத்தி எல்லாரும் உள்ளவங்க தானே. அப்போ ஒரு கதையில ஒரு ஆண் மட்டும்தான் ஹீரோ கதாபாத்திரத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு கதையே பாத்தீங்கன்னா நம்ம இயல்பு வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொல்ற மாதிரிதான் இருக்கும். ஏன், நம்ம வாழ்க்கையிலேயே பல பெண்கள் ஒரு ஹீரோவா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துட்டு தானே வரும். இப்போ அந்த ஸ்டீரியோ டைப்பை உடச்சிக்கிட்டு நம்ம எல்லாம் முன்னேறி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், பழைய காலத்து தாட் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு பழைய காலத்து ஒரு அங்கிள் இந்த மாதிரி வந்து ஒரு கிரிஞ்சா பேசும்போது, அதுவும் ஒரு மேடையில பேசும்போது, அதுக்கு ஆரவாரம் பண்ணி விசிலடிச்சு கைத்தட்டினதே தப்பு. இதுக்கு மொழையிலேயே கிள்னா மாதிரி ஸ்டார்டிங்லயே இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தா, இவர் பேசும்போது மக்களுக்கு இடையில அவங்களுக்கு கிடைக்கிற ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கிடைக்குது. அப்போ ஒரு பெண்ணை அப்ஜெக்டிஃபை பண்ணி பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பொருளா காட்டினானா அது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம்னு மக்களாகிய நாம் நம்மளோட ரியாக்ஷன்ல அவருக்கு புரிய வச்சிருக்கணும். இன்ஃபேக்ட் செலிபிரிட்டிஸே இப்ப ஜாஸ்தியா ட்விட்டர்ல ஆரவாரம் படுத்தி ரீசெண்டா அவர் பேசின இன்டர்வியூஸ்க்கு அனல் பறக்க ட்வீட்ஸ் எல்லாம் போடுறத ஃபர்ஸ்ட்லயே பண்ணிருக்கணும் இல்லையா. நயன்தாரா மாதிரி பெண் நடிகைகள் ஒரு படத்துல கமிட் பண்ணிட்டு அவங்களோட ப்ரமோஷன்ல வரமாட்டேங்கிறாங்க, அது ரொம்ப திமிரான விஷயம்னு சொல்லிட்டு கொடி பிடிக்கிறாங்களே தவிர, அவங்க வராம இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஏன், இந
கமெண்ட் பண்றவங்கள பத்தி. ஆனா மன்சூர் அலிகான் போன்ற ஆட்கள் முன்னாடியே நின்று ஐக்க பிடிச்சு பெண்களை பத்தி இப்படி ஈழவா பேசினா அது ஒரு ஜோக்கு, ரொம்ப காமெடியா பேசினாருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இருக்கிற ஏன் யூடியூப் சேனல்ஸே நிறைய பேர் கவர் பண்ணிருப்பாங்க இல்லையா லியோடைய சக்சஸ் பிளஸ் மீட்டர், அதை பத்தி அவங்க கமெண்ட்ஸா பேசியிருக்கிறத நாமளே பாத்திருப்போம்.
பார்த்துட்டு இருக்கிற நம்ம எல்லாம் சும்மா இருந்த காரணத்தினாலதான் ஒரு ஹீரோயை குஷ்புவா இருந்தா நான் பெட்ல தூக்கி போட்டிருக்கேன், ரோஜாவா இருந்தா நான் பெட்ல தூக்கி போட்டிருக்கேன், த்ரிஷாவை பெட்ல தூக்கி போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும், காஷ்மீர்ங்கிற குளிர் பிரதேசத்துல அவங்கள என்கிட்ட காட்டக்கூட செய்யாம ஒரு பூ மாதிரி ஃபிளைட்ல இருந்து சென்னையிலேருந்து காஷ்மீருக்கு கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒருத்தர பார்க்காம பாலியல் ரீதியா ஒரு ஹீரோயினை வந்து இப்படி வந்து ஓபன் ஸ்டேட்மெண்டா இப்படி கேவலமா பேசினது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள் தான். ஆனா இதுக்கு இவருக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த கை திருப்பி நம்மளதான் காட்டுதுன்னு நம்ம எல்லாம் ஒத்துப்போமா? இவர் இப்படி அசிங்கமா ஒரு கமெண்ட் கொடுத்ததுக்கு த்ரிஷா திருப்பி பேக்லாஷ் பண்ணி அவங்க ட்வீட் போட்டதே ஒரு நல்ல விஷயம் தான். பல செலிபிரிட்டிஸ் குஷ்பு அவர்கள் லோகேஷ் கனகராஜ்ல இருந்து முன் வந்து இதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்துலயும். அது ரொம்ப வரவேற்கக்கூடியதுதான். ஆனா நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், த்ரிஷாக்கு வந்தா ரத்தம், வினுஷாக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்போ ஒரு பிரபலமான ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோயினை வந்து அது பேசும்போது நடிகர் சமூகமே ஒரு பெண்ணுக்கு உரிமை குரல் எழுப்புவாங்க. பிக்பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சியில சின்ன குழந்தைகள் வரைக்கும் பாக்குறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, மன்சூர் அலிகான் பேசினது ஒரு இன்டர்வியூல, அதோடைய காட்சிகள்லாம் பாக்கணும்னா நீங்க யூடியூப் வந்து தான் பாக்கணும். ஆனா நிக்சன் பேசிய விஷயம் டிவிலேயே டெலிகாஸ்ட் ஆன ஒரு விஷயம். இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு மக்களுக்கு ஏதாவது ரியலைசேஷன் இருக்கா? பிரதீப்புக்காக ரெட் கார்டு தூக்குனாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு இடையில ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது. ஏன்னா அவர் விமன் சேஃப்டி ரிலேட்டடா எந்த விஷயம் தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு குறும்படமே மக்களாகிய நாம தான் வந்து வெளியிட்டு இருப்போம். பிரதீப் என்கிற ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தவறான விஷயத்துல பழி சுமத்தினா குரல் கொடுக்கறோம். ஆனா வினுஷாவை ஓபன் மீடியால கருப்பா இருக்காங்க, பார்க்க வேலைக்காரி மாதிரி இருக்காங்க, அங்க அடையாளத்தை வச்சு அந்த பையன் எப்படி இப்படி 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 எல்லாம் வர்ணிக்கிறான், அப்படியே வர்ணிச்சானா மக்களுக்கு கோவம் வராதா? அதுக்காக உரிமை குரல் தூக்கணும்னு தோணல. நேத்துக்குள்ள வீக்கெண்ட் எபிசோட்லயே பாத்திருப்போம், கமல் சார் பேஜ் பேஜா ரெஸ்பெக்ட் பத்தி பேசியிருப்பாரு. நிக்சன் வந்து விசித்ரா அம்மாவை வந்து விசித்ரா மேம்னு கூப்பிட மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் கூப்பிடணும், நான் கூப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணானா, நீங்களும் என்ன நிக்சன் சார்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன விஷயம் தவறான விஷயம் தான். இன்ஃபேக்ட் அதை பத்தி எடுத்து கமல் சார் வந்து விளாசு விளாசுன்னு விளாசி இருப்பாரு நிக்சன். மரியாதைங்கிறது மத்தவங்க நம்மளுக்கு கொடுத்தா புரியுது நம்மளுக்கு கோவம் இருந்தா கூட. ஆனா பூர்ணிமாவை கம்பேர் பண்றதுக்கு நிக்சன் என்ன பயங்கரமான கண்டென்ட் அள்ளி தெரிக்கிறாரு பிக் பாஸ்ல. இந்த வினுஷா விஷயமா பொறுத்த வரைக்கும் இதுல நிக்சன் கடைசியா இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை, இந்த விஷயத்த ஏற்கனவே வினுஷா கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருப்பாரு. உள்ள இருக்கிற ஆட்களும் அதை நம்பியிருப்பாங்க. அப்போ இவர் செஞ்சது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்ட வேண்டியது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நால பின்ன இதை பாத்துட்டு இருக்கிற பசங்க எல்லாம் நாளைக்கு கருப்பா ஒரு பொண்ணு போச்சுன்னா பாக்குறதுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கேன்னு சொன்னா அதை ஜோக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நாங்க தலை குனிஞ்சு போகணுமா? விசித்ராவை கமல் சார் வந்து கண்டிச்சிருப்பாரு, நீங்க எப்படி அந்த பையனை லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம். சோ அவர் என்ன சொல்றாருன்னா நிக்சன் எப்போ ஆவடியிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை குறிப்பிடுறாரு, அந்த ஏரியாவையே ஒரு லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இடையில ஒரு தவறான ஒரு ஜட்மெண்டல் ஆட்டிடியூடோட ஒரு அவர்ஷனோட பாக்குறாங்க. அப்படி பாக்குறது ரொம்ப தவறான விஷயம் சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு விசித்ராவை கண்டிச்சிருப்பாரு. நிக்சனுக்குமே தன்னை லோக்கல் ரவுடின்னு சொன்னதுல கோவம் வந்திருக்கும். அதான் இது ஒரு நியாயமான விஷயம்னு நம்ம கோவப்பட்டா இவங்க வேலைக்காரி மாதிரி தான் இருந்தாங்கன்னு ஒருத்தர் சொல்றது எவ்வளவு தவறான விஷயம். ஏன்னா வேலைக்காரினா ஒரு விதமா தான் இருப்பாங்களா? அப்ப கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்காரியா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் நிக்சனை வந்து லோக்கல் ரவுடியா அப்படின்னு சொன்னது ஒர
சாமி சொல்லிட்டு அங்க அடையாளங்கள் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணா இதை நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க. பிரதீப் சேஃப்டி ரிலேட்டடா ஒண்ணும் செய்யல, அவர் மேல பழி போட்டு வெளியில அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உரிமை குரல் தூக்கலாம். ஆனா கருப்பா இருக்கிற காரணத்தினால வேலைக்காரின்னு வரைக்கும் ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தினா நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். அதுக்கு உரிமை குரல் என்ன, ஒரு குரல் கூட எழுப்ப மாட்டோம் இல்லையா? ஒருவேளை பிக் பாஸ்ல த்ரிஷா ஒரு கருப்பு நிறத்துல இருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹீரோயின், அவங்க பார்க்க வேலைக்காரி மாதிரி இருக்காங்க, அவங்க அங்க அடையாளங்கள்லாம் அசிங்கமா இருக்குன்னு நிக்சன் சொல்லியிருந்தா அதுக்கு ஒருவேளை உரிமை குரல் தூக்கிருப்பாங்களோ விஜய் டிவியில? மக்களோ தூக்கிருப்பாங்களோ தெரியலங்க. இத நம்மளையே நம்மளோட மனசாட்சிய கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ஒரு ஆண் மேல தவறான பழிய சுமத்தினதுக்காக மக்களுக்கு இடையில உரிமை குரல் தூக்கிய நாம் பெண் அசிங்கமாக ஈழ்வாக அக்கா என்று கூப்பிட்டும் நம்ம அதுக்காக உரிமை குரல் தூக்காம போனது நம்மளுடைய பெரிய தவறு. எஸ்டாப்ளிஷ் சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ் ஆன த்ரிஷாக்கு இவ்வளவு குரல்கள் கேட்கிற போது
சின்னத்திரை நடிகையா இருக்கிற வினுஷாக்கு ஏன் சின்னத்திரை செலிபிரிட்டிஸ்லாம் குரல் கொடுக்கல, மக்களாகிய நாமே ஏன் பிரதீப்புக்கு கொடுத்த அளவுக்கு வினுஷாக்கு குரல் கொடுக்கலன்னு நாமளும் யோசிச்சுக்க வேண்டிய தருணத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஏன்னா பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் நிக்சன் ஏன் வந்து விசித்திராக மரியாதையா ட்ரீட் பண்ணலன்னு சொல்லிட்டு கிளி கிளியும் கிளிப்பாங்களே தவிர வினுஷாவையும் டிரோகேட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி பாலியல் ரீதியில செக்ஷுவலா கமெண்ட்ஸை வெளியிட்டு விஜய் டிவியில நிக்சனுக்கு முன்னாடி வச்சு எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நம்ம மக்களாகிய நாம் இந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்திருந்தா இப்போ பிரதீப் ரிலேட்டடா ஒரு பெண் வந்து தவறான முறையில ஒரு ஆணை பழி சொல்றதுக்கு முன் வரதுக்கு நாலு வாட்டி யோசிப்பாங்க. மக்களால ஒரு பயத்தை உண்டாக்க முடியும் இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு இடையில இருந்தா நிக்சன் மாதிரி இவ்வளவு நீச்சத்தனமான கேவலமான கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண விருப்பமே படலங்கிறது தானே உண்மை. ஒருத்தர் நிறத்தை அசிங்கப்படுத்தலாம், வேலைக்காரின்னு கேவலப்படுத்தலாம், அதை ஜோக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடலாம், கேள்வி கூட யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை எல்லாம் வருங்காலத்துல இது டைரக்டாவே போய் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயமா தான் போய் முடியும். அஸ் செட்டிங் எ ராங் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். த்ரிஷாக்காக குரலை ஒசத்தும் போது வினுஷாக்கும் குரலை ஒசத்தணும்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட கருத்து ரிலேட்டடா உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருந்தாலும் ஏன் இதுக்கு மாத்தி கருத்து இருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. See you in the next video. It's bye from Saumi Mami guys. மாற்றம் காண மாற்றம் செய்வோம். பாய்.